அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம ஜிடி கான்ஸ்டபிளுக்கு தேவையான ரீசனிங் பகுதி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது வகுப்பு ஸோ மூணாவது வகுப்பில் பார்க்க போகிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒப்புமை எண்கள் அனாலஜி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா அனாலஜி அப்படிங்கிறத கொடுத்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம அனாலஜி அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் தமிழில் சொல்லப்போனால் ஒப்புமை எண்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு மொழிகளில் எக்ஸாம் எழுதலாம் ஸோ அதில் தமிழும் அடங்கும் அதனால் நம்ம வந்து என்னது தமிழ்லேயே பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான ஒரு கிளாஸஸ் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாடல் சொல்கிறேன் அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ இந்த கிளாஸில் வந்து இது எப்படி எப்படி வரலாம் இப்படி எப்படி வரலாம்கிற ஒரு மாடல் மட்டும் கொடுக்குறேன் அதை பேஸ் பண்ணி நிறைய சம்மு வந்து பயிற்சி கொடுக்குறேன் அதை வந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ முதல்ல அனாலஜி எண்கள் அதாவது ஒப்புமை எண்கள் அப்படின்னு என்ன பார்க்கணும் முதல்ல இவ்வளோ வகையில் இந்த இதுக்கு போனீங்களா விகிதம் ரெண்டு புள்ளி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மாதிரி விகிதங்களும் வச்சு கொடுப்பாங்களே என்ற குறியீட்டிற்கு பின் இரு எண்கள் எழுதப்பட்டிருக்கும் அவ்விரு எண்களுக்கும் ஏதேனும் ஒரு தற்கவியல் தொடர்பு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் அந்த குறியீட்டிற்கு பின் வரும் எண்கள் அமைய வேண்டும் அதில் ஏதேனும் ஒரு எண் விடுபட்டிருக்கும் அந்த விடுபட்ட எண்ணை கண்டறிய வேண்டும் ஒன்றும் இல்லப்பா உங்கள் நாலு இஸ்ட் ரெண்டு இங்கே நாலு புள்ளிகள் இருக்கும் நாலு புள்ளி இருக்கும் இங்கே ரெண்டு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கும் இந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடியதுன்னா அவன் நிரப்பணும் இந்த ரெண்டு எண்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் கட்டாயம் ஆனால் அதே மார்க்கு தான் இந்த தொடர்பை பின்பற்றி தான் இந்த அந்த புல் இந்த குறியீடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கும் அதே அந்த லாஜிக் வந்து பின்பற்றணும் ஓகேவா இது ஒரு லாஜிக்கை போட்டுவிட்டு இது ஒரு லாஜிக்கை நீங்கள் போடக்கூடாது ஓகேவா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் சொல்லலை ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் அந்த சைஸ் மாற்றிக்கிட்டு ஓகே ஓகே முதல்ல எடுத்துக்காட்டை பார்ப்போம் முதல்ல பாருங்கள் நாலு இஸ்ட்டு பதினாறு ரெண்டு இஸ்ட்டு போட்டு எட்டு போட்டு ஒரு லிஸ்ட் வச்சு இந்த இடத்துல கொஸ்டின் மாதிரி வச்சுருக்காங்க முதல் கணக்கு இருந்தால் இல்லையா முதல் கணக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பார்க்கணும் இதை பேஸ் பண்ணி எல்லா சமூகம் இருக்கும் ஓகேவா ஸோ முதல்ல பாருங்கள் நாலு இஸ்ட்டு பதினாறு அந்த டபுள் லிஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டு லிஸ்ட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள் அறுபத்தி நாலு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இப்போ அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடிய அந்த நம்பர் என்னென்னு சொல்லி பேஸ் பண்ணி முதல்ல பார்க்கணும் முதல்ல இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு பார்க்கணும் இந்த நாளுக்கும் பதினாறுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு நம்பரை பெருக்கியிருக்காங்க அல்லது கூட்டியிருப்பாங்க அல்லது கழிச்சிருப்பாங்க அல்லது பெருக்கி வகுத்திருப்பாங்க இந்த நான்கு ஒரு குறியீடுகளை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த அடுத்த நம்பர் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பெருக்குது இந்த சம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க எந்த எண்ணெய் பெருக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த நாளினுடைய வர்க்கமான நாலு அந்த நாலாக ரெண்டு பெருக்கியிருப்பாங்க ஸோ நான்கு ஸ்கொயர் எத்தனை நாலு இன்று நாலு பதினாறு அப்படிங்கிற இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ இதே பேஸ் பண்ணி இங்கே பார்க்கணும் ஓகேவா அந்த இடத்துல அந்த கொஸ்டின் வரைக்கும் பார்க்கணும் இருக்கக்கூடிய நம்பர் நாலு இந்த நாலு கூட நான்கு பெருக்கியிருக்காங்க அப்போ இங்கே என்ன தான் செஞ்சிரு கட்டாயம் இந்த எட்டு கூட எட்டை பெருக்கியிருக்கணும் ஓகேவா ஸோ அப்போ எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோப்பா அறுபத்தி நான்கு சிம்பிளாக சொல்லப்போனா இது நாலு இது நாலு ஸ்கொயர் இங்கே எட்டு எட்டு ஸ்கொயர் வரணும் எட்டு இண்டு எட்டு அறுபத்தி நான்கு ஸோ அறுபத்தி நாலு அப்படிங்கிற இந்த இடத்துல வரணும் அறுபத்தி நாலு ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஒன்று அறுபத்தி நாலு என்பது சரியான ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு இருபது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியூஃபு வலி படிச்சிருக்கணும் அதாவது ரெண்டு ஸ்கொயர் நாலு நான்கு ஸ்கொயர் பதினாறு அடுத்து மூணு ஸ்கொயர் ஒன்பது ஐந்து ஸ்கொயர் இருபத்தைந்து இந்த மாதிரி ஸ்கொயரும் படிச்சிருக்கணும் ரெண்டு க்யூஃபு எட்டு மூணு கியூஃபு இருபத்தி ஏழு இந்த மாதிரி கியூஃபு வலி கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஜிடி கன்சபாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் குரூப் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய மேத சம் ஓகேவா எப்படி வேணா கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் போட்டிருப்போம் அதில் வந்து இருக்கும் பாருங்க ஸ்கொயர்

கூட்டியிருக்கலாம் கழித்திருக்கலாம் வகுத்திருக்கலாம் பெருக்கியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ நம்பரை முதல்ல பாருங்க நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதினேழுங்கிறது சின்ன நம்பரு நூற்றி பத்தொம்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் அப்படின்னா ஸோ ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெருக்கள் ஓகேவா இப்படி ஹியூஜ் நம்பரா ஸோ சுமால் நம்பர்ல இருந்து டக்குன்னு ரொம்ப பெரிய நம்பருக்கு பெருச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பெருக்கியிருக்காங்க ஸோ எதை கொண்டு பெருக்கினா முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ ஏழு கூட எது சாரி பதினேழு கூட எந்த நம்பரை பெருக்குனா நூற்றி பத்தொம்போது வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ முதல்ல நான் எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஏழை பெருக்கிறீங்க ஓகேவா இன்னும் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ பதினேழு என்று முதல்ல அஞ்சு போட்டு பாருங்க பதினேழு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி மூன்று ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எண்பத்தஞ்சு அப்படிங்கிறது தான் வருது ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நம்பரை கூட்டிக்கிடலாம் அப்போ பதினேழு இன்று ஏழு போட்டு பாருங்கள் ஏழு இன்று ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி நான்கு ஒரு ஏழு 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 நாலும் பதினொன்று எத்தனை வந்துடுது நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது வந்துடுது ஸோ அந்த பதினேழு கூட ஏழு அப்படிங்கிற நம்பரை அவங்க பெருக்கியிருக்காங்க ஸோ அப்போ இதே தொடர்பு இருக்கு இல்லையா இந்த தொடர்பை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும் அப்போ பதிமூணு கூட நீங்கள் வந்து என்னதான் பண்ணணும் ஏழு அப்படிங்கிற ரெண்டு வந்து நீங்கள் வந்து பெருக்க வேண்டியிருக்கும் ஸோ அப்போது இங்கே பதிமூணு இருக்குது இது கூட ஏழை நீங்கள் பெருக்கணும் ஸோ ஏழு இண்டு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு இருபத்தொன்றுக்கு ஒன்று போட்டிருக்க மீதி ரெண்டு ஓகேவா ஸோ ஒரு ஏழு 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 ரெண்டும் ஒன்பது ஸோ தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் ஒன்றுலேயே இருக்குது ஸோ ஆப்ஷன் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று சேம் லாஜிக்கை தான் நீங்கள் பின்பற்றணும் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏழு பெருக்கிட்டு இங்கே எட்டு பெருக்கிட்டு கூடாது ஓகேவா அங்கே ஏழு பதினேழு கூட ஏழை பெருக்கி இருப்பாங்க அதே மெத்தட் தான் நீங்கள் வந்து இந்த பதிமூணு கூட நீங்கள் ஏழையும் பெருக்க வேண்டும் இங்கே அந்த இந்த இஸ்ட்டுக்கு அதாவது சென்ட்ரில் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு இஸ்ட்டு இந்த இஸ்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன லாஜிக் யூஸ் பண்ணீங்களோ அதே லாஜிக்கை தான் இந்த பக்கமும் யூஸ் பண்ணணும் வேறு லாஜிக் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அடுத்து எடுத்துக்காட்டு மூணு பார்ப்போம் மூணு இஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு மூணுப்பாப்பா ஓகேவா மூணு இஸ்ட்டு பன்னிரெண்டு இஸ்ட்டு ஏழு இஸ்ட்டு அந்த கொஷின் மார்க் ஓகேவா என்ன வந்துருக்குன்னு பாருக்காங்க ஓகேவா முதல்ல இங்கே வந்து நம்பர் டக்குன்னு மாறிடுச்சா மூணு இருக்குது பன்னெண்டு அப்படிங்கிறது மூணு விட ரொம்ப பெரிய நம்பர் அப்போது ஜேம் லாஜிக்கானு பார்க்கணும் முதல்ல பெருக்கி பாருங்கள் மூணு இன்று நாலு எவ்வளோ ஆச்சு பன்னிரெண்டு அப்படின்னு வந்துடும் அப்படிதானா ஸோ மூணு இன்று நாலு பன்னிரெண்டுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ அப்போது எத்தனை பெருக்கியிருக்காங்கப்பா நாலு பெருக்கியிருக்காங்களா ஸோ அப்போ இங்கே ஏழு இருக்குது அப்படிதானா இந்த ஏழு கூட நாலு பெருக்கி பாருங்கள் ஏழு இன்று நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன் ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு இதுதான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அந்த நாலு அப்படிங்கிறது பெருக்கலை வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா கீழே கொடுத்துருக்கான்னு பாருங்கள் டிஃப்ரெண்டாக மூணு பன்னெண்டு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மூணு கூட எப்படி பெருக்கியிருக்காங்க அதே மூணு இண்டு மூணு ப்ளஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஓகே புரியுதாப்பா இருக்குது அது கூட மூணு பெருக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு கூட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள பண்ணோமா போர்ட் மாஸ் தேரி படி நம்ம என்ன தான் பண்ணணும் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் பண்ணணும் ஸோ அப்போ மூணு ப்ளஸ் ஒன்று எங்களுக்கு என்ன வரும் நாலு அப்படிங்கிறது கிடைக்குமா ஆல்ரெடி மூணு விட்ருக்கோம் அப்போ மூணு என்று நாலு எவ்வளவு பனிரெண்டு ஓகேவா ஸோ இதே மொத்தம் நீங்கள் வந்து அங்கே பார்க்க போகிறீங்க எப்படி பார்க்க போகிறீங்க இங்கே இங்கே என்ன இருக்குது ஏழு இருக்குது ஓகேவா ஸோ ஏழு அதே ஏழு கூட ஏழு ப்ளஸ் ஒன்று நம்ம கூட்டணும் அப்போ இந்த இடத்துல எட்டாயிரும் இங்கே எவ்வளோ வரும் ஏழு ஸோ அப்போ எட்டா ஐம்பத்தி ஆறு என்பது சரியான ஆன்சர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஐம்பத்தாறு எங்கே இருக்குது ஐம்பத்தாறு ஆப்ஷன் ஃபோரில் இருக்கு பாருங்க ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தாறு என்பது எனது சரியான ஆன்சர் ஓகேவா இந்த மெத்தட்லேயும் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா டஃப் லெவல் ஓகேவா மேலே பார்த்து இல்லாமல் ஈஸியான லெவல் இது வந்து டஃப் ஆன லெவல் ஓகேவா ரொம்ப யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு நாலாவது எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க முப்பது நாற்பத்தி ரெண்டு அந்த கொஸ்டின் மார்க் இங்கே மாற்றிட்டாங்க இங்கே தொண்ணூறு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ முதல்ல இந்த முப்பதுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் முதல்ல ஓகேவா என்ன டிஃப்ரென்ஸு இது நானே கடைப்பிடி எனக்கே அது கொஞ்சம் கஷ்டமான கணக்காக தான் இருக்குது நான் டைரெக்டாக எடுத்துக்காட்டில் கொடுத்துரு வச்சு நான் உங்களுக்கு போட்டுறேன் ஓகேவா ஸோ முப்பது நாற்பத்தி ரெண்டு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் ஆறு ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஏழு சிம்பிளாக போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆறு ஸ்கொயர் எவ்வளோப்பா முப்பத்தி ஆறு அதே ஆறு ஸ்கொயர் வச்சு மறுபடியும் இந்த ஆறை கழிச்சிருக்காங்க ஸோ ஆறு முப்பது அடுத்து இங்கே இருக்குது ஆறு அடுத்த நம்பர் ஏழு ஓகேவா ஸோ ஏழுடைய ஸ்கொயர் போட்டிருக்காங்க ஏழு எல்லாம் நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஏழு எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க முப்பதுக்குமா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது தொண்ணூறு இருக்குது அப்படிதெல்லாம் ஸோ தொண்ணூறு அப்படின்னா என்ன வரணும் பத்து ஸ்கொயர் அப்படிதான் ஸோ பத்து ஸ்கொயர் நூறு வரும் மைனஸ் அதே பத்து பண்ணி என்ன வரும் தொண்ணூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும் தொண்ணூறு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போது பத்துனா அங்கே என்ன நம்பர் இருக்கணும் நம்மளுக்கு இங்கே ஆர்டர் இல்லையா ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் அப்போ இங்கே பத்து ஸ்கொயர்னா இங்கே என்ன இருக்கலாம் கட்டாயம் பத்து அதுக்கு முந்த நம்பர் என்னது ஒன்பது ஸோ ஒன்பது ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ ஒன்பது ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஒன்பது ஸ்கொயர் எவ்வளவு மைனஸ் ஒன்பது தான் வந்து மெத்தடு ஸோ ஒன்பது ஸ்கொயர் ஒன்பத்தி ஒன்பதாக எண்பத்தி ஒன்று ஓகேவா எண்பத்தி ஒன்று வரும் இதில் நம்ம என்ன கழிக்க போகிறோம் ஒன்பதை கழிக்கணும் கழித்தா எவ்வளவு எழுபது எழுபத் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வரும் அப்படின்னா ஸோ எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் மூணில் இருக்குது பாருங்கள் எழுபத்தி ரெண்டு என்பது சரியான ஆன்சர் அதே மாதிரி போட்டுருக்கான் பாருங்கள் இது பத்து ஸ்கொயரு அதுக்கு முந்தை நம்ம பாருங்க ஒன்பது ஸ்கொயர் வரணும் ஸோ ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எண்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்பது எழுபத்தி ரெண்டு இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் த்ரீ எழுபத்தி ரெண்டு தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இதோட முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்புமை எண்கள் அனாலஜி நம்பர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ இதுக்கான டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்தபடி எல்லாம் கொடுத்துட்றேன் ஓகேவா நான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சம்னு நினைக்கிறேன் சாரி இருபத்தஞ்சி சம்மு இருக்குது ஓகேவா இந்த ஏஜ் பேஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு சம்மும் இருக்குது இதுக்கான விளக்கங்களாம் விடையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட்டு பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும் ஓகேவா நீங்கள் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்துங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெலிகிராம் சேனல் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ நான் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க போதும் ஓகே நான் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் சிலபஸ் இல்லாத எதுவும் நான் கொடுக்கல ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம்